சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து ரெட்மி வந்து அவங்களோட எம்ஐ வெர்ஷனில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட்மி 4க்கு மட்டும் இதில் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு வந்து காலையில் இந்த அப்டேட் கிடச்சிது. இப்போ வந்து ரெட்மி வெர்ஷன் 9.5.4, இதில் வந்து டாப் 5 அப்டேட் இது பார்ப்போம். மொதல் அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஷேர்டு இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்லே ரிப்ளை கொடுக்குற மாதிரி இப்போ வந்து வந்திருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆயின் என்னோடய ஜியோ நம்பர் இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல்ஸ் இதே மாறிடுச்சு. நம்ம வந்து டைரெக்டாக அதிலே ரிப்ளையும் கொடுத்துக்கலாம். இந்த இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இன்னொன்று என்ன உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டைரக்ட் ரிப்ளை, அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் ஷேர்டு இருக்குல்ல, இந்த ஷேடையும் வந்து முழுசாக இப்போ வந்து எம்ஐயில் மாற்றிருக்காங்க. இந்த வெர்ஷனில் நல்லா பார்த்தா தெரியலாம். இது வந்து இப்போ ஸ்டாக் ஆட்ரைட்டில் இருக்கிற நோகட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டை அதில் வச்சுக்கலாம். இதன் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது வந்து எம்ஐயில் எப்போவுமே அந்த சின்ன சின்ன அனிமேஷனுக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் சின்ன அனிமேஷன் வரும். இது வந்து இப்போ வந்து எல்லா ஆப்புக்குமே, அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ஆப்புக்குமே இது வருது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அடுத்தது இந்த ஆப் வந்து செக்யூரிட்டியில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்தது. அதை வந்து இப்போ வந்து தனியாக ஒரு ஆப்பாகவே கொண்டு வந்துட்டாங்க இந்த வெர்ஷனில். இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து கடைசியாக வந்து எம்ஐயில் இன்னும் ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க யூஐ வெர்ஷனை. அதே மாதிரி நம்ம எங்கே வேணால் அப்ளிகேஷனை மூவ் பண்ணிக்கலாம். வால்பேப்பர் செட் பண்ணிக்கிறது, டைல் மூவ் பண்ணுறது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இன்னும் இப்போ போன வெர்ஷனோட இந்த வெர்ஷன் 9.5.4 வந்து ரொம்ப இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ரசிகனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.